கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வாழ்த்து வரவேற்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் வருகின்ற மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் அனைவரும் வீடுகளிலே தங்கியிருந்து காணொளியின் வழியாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் உடலால் தனித்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றுபட்டு நமது திரியேக கடவுளை நாம் வழிபடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த வழிபாட்டை நாம் தொடங்குவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட எங்கள் பரலோக கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் உரைக்கிற வண்ணமாகவே உமை துதிக்கவும் உமை பாடவும் உமது வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் உமது அருளுரையை நாங்கள் ஆயர் வழியாக கேட்கின்ற தருணத்தையும் நீ தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் திருச்சபையில் ஒன்று கூட முடியவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய வீடுகளிலே தங்கியிருந்து உமது பிரசன்னத்தை உணர நீர் அருள் தாரும். உலக சிந்தனைகளை நீர் அகற்றி எப்பொழுதும் நாங்கள் உண்மையான கடவுளை முழு உள்ளத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்க நீர் அருள் தரவிடமாக ஜெபிக்கிறோம். நீரே வழிநடத்தி காத்தலும் பலப்படுத்தும். இந்த வழிபாடு முழுவதுமாய் உமது கிருபையினாலே ஆட்கொள்ளும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நமது பாமாலைகளிலே 16வது பாமாலையை பாடுவோம். ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நாம் யாவரும் இணைந்து இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பேரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பிடிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். நான் எழுந்து தகப்பனத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்த நிலையிலேயோ அல்லது முழங்கார்படியிட்ட நிலையிலேயோ நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்கள் அயரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மையை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை தூய்மைப்படுத்தும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிறுத்தி நம்ம கட்டளை தள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 6:1-8. ஏசாயா 6:1-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய அதிகாரம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. The second lesson is taken from the book of Revelation, chapter 4, verses 1 to 11.
Book of Revelation, chapter 4. After this, I looked, and behold, a door was opened in heaven, and the first voice which I heard was, as it were, of a trumpet talking with me, which said, Come up hither, and I will shew thee things which must be hereafter. And immediately I was in the spirit, and behold, a throne was set in heaven, and one sat on the throne. And he that sat was to look upon like a jasper and a sardine stone. And there was a rainbow round about the throne, in sight like unto an emerald. And round about the throne were 24 seats. And upon the seats I saw 24 elders sitting, clothed in white raiment, and they had on their heads crowns of gold. And out of the throne proceeded lightnings and thunderings and voices, and there were 7 lamps of fire burning before the throne, which are the 7 spirits of God. And before the throne there was a sea of glass like unto crystal. And in the midst of the throne and round about the throne were 4 beasts full of eyes before and behind. And the first beast was like a lion, and the second beast like a calf, and the third beast had a face as a man, and the fourth beast was like a flying eagle. And the 4 beasts had each of them 6 wings about him, and they were full of eyes within, and they rest not day and night, saying, Holy, 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 Lord God Almighty, which was and is to come. And when those beasts give glory and honor and thanks to him that sat on the throne, who liveth for ever and ever, the 24 elders fall down before him that sat on the throne, and worship him that liveth for ever and ever, and cast their crowns before the throne, saying, Thou art worthy, O Lord, to receive glory and honor and power, for thou hast created all things, and for thy pleasure they are and were created. Here ends the reading of the second lesson. Praise be unto thee, O Christ. இன்றைய நாளுக்காக மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148. சங்கீதம் 148. அல்லேலுயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர் தம்முடைய தனத்திற்கும் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா.
தெரிந்து கொண்ட நற்செய்தி புத்தகம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4:16-26 வாசிக்க கேட்போம். யோவான் 4:16-26. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடித்தாய்த்து. நாம் இப்பொழுது அருளுரையை கேட்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக. சங்கீதம் 46:1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த சங்கீதத்தை எழுதுகின்ற பொழுது அது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அந்த நாட்களிலே அடைக்கல பட்டணம் என்று ஒன்று உண்டு. அந்த ஆபத்து காலத்திலே அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக சென்று மக்கள் மறைந்து கொள்வார்கள், இல்லை என்று சொன்னால் இரும்பு கதவுகளுக்கு பின்பாக மறைந்து கொள்வார்கள், குகைகளிலே மறைந்து கொள்வார்கள். இப்படி தங்களுக்கு ஆபத்துகள் வருகின்ற பொழுது கோட்டையை நோக்கியும் பல இடங்களை நோக்கியும் வலுவான இடத்தை நோக்கியும் அவர்கள் சென்று தங்களை மறைத்து கொள்வார்கள். ஆனால்
இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். பிரியமானவர்களே, நமக்கு இப்பொழுது அனுகூலமான துணையும் ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தொற்று நோய் ஒரு புறத்திலே அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நம்ம இந்த தொற்று நோய் தாக்கவில்லை என்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதற்காகத்தான். தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் கிருபை இல்லை என்று பொருள் அல்ல. மாறாக அது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களை பீடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்கிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த தொற்று நோய் பாதிக்காமல் இருப்பதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இரண்டாவதாக, நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்வோம். வெளியிலே செல்லுகின்ற பொழுது பாதுகாப்பான முகக்கவசங்களையும் கையிலே கை உரைகளையும் நீங்கள் தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள். திரும்பி வீட்டுக்கு வருகின்ற பொழுதும் கைகளை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். உடனடியாக யாரையும் தொட்டு விடாதீர்கள். முடிந்தால் குளித்து விடுங்கள் என்றெல்லாம் நமக்கு அரசினால் அறிவுறுத்தப்படுகிறோம். ஆகினால் அதை பின்பற்றுவோம். தொடர்ந்து நாம் வீட்டிலேயே தங்கியிருந்து நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற இறை அனைத்து இறை மக்களின் தியானமும் இந்த காணொளியை வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தானம் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆம். அருளுரைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது திருச்சபை எங்கு அமைந்திருப்பது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். வேளச்சேரி மெயின் ரோடிலே நாம் இப்பொழுது ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் வழிபட்டு கொண்டு வருகிறோம், தூய மார்க்க ஆலயம். ஆனால் இப்பொழுது நெடுஞ்சாலை விரிவுபடுத்துகின்ற காரணத்தினாலே சில அடிகள் நமது திருச்சபைக்கு முன்பாக இருக்கின்ற இடங்கள் சென்றுவிடும். ஆகினாலே சில நாட்களுக்கு பிறகாக நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டால் உடைய கார்களையோ அல்லது வாகனத்தையோ கொண்டு வந்து நிறுத்தின உடனே அடுத்த அடி நாம் படிக்கட்டிலே ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது திருச்சபை வெளியில் இருக்கின்ற உடனடியாக நாம் படிக்கட்டு, நமக்கு முன்பு இருக்கின்ற இடங்கள் எல்லாம் இல்லாமல் சென்றுவிடும். இப்படி திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக குறுகலாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது ட்ரோன் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடம் நம்ம திருச்சபைக்கு பின்பாக இருக்கின்ற 4800 சதுரடி கொண்ட இடமானது. அது ஒரு கட்டப்பட்ட வீடோடு சேர்ந்து நமக்கு இப்பொழுது அவைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது. இதை புதிதாக வந்த ஆயராக இருக்கின்ற நான் இதை முன்னேற்று நடத்தவில்லை. இதுக்கு முன்பதாக இருக்கின்ற ஆயர், அதற்கு முன்பதாக இருக்கின்ற ஆயர்கள், இப்படி மூன்றாவது ஆயராக நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நமது திருச்சபை அங்கத்தினர்கள், பிசி அங்கத்தினர்கள் ஒன்றாய் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், இந்த இடத்தை நாம் வாங்காமல் போய்விட்டோம் என்று சொன்னால் நமது திருச்சபைக்கு மக்கள் வருவதும் அல்லது விரிவுபடுத்துவதற்கும் இடம் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே இந்த இடம் நம்ம திருச்சபைக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இடத்தை வாங்குவதற்கான உந்துதலை தூயாவினர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இடம் 4800 சதுரடி, ஏறக்குறைய 4 கோடி ரூபாய் இந்த இடத்தை வாங்குவதற்கு தேவைப்படுகிறது. ஆகினாலே இந்த 4800 சதுரடியை நாம் ஒருவேளை அதை வகுப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு சதுரடியாக நாம் வாங்குவோம் என்று சொன்னால் ஒரு சதுரடி 9000 ரூபாய். அந்த 9000 ரூபாயை ஒருவேளை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு சதுரடியை நாம் வாங்கலாம். இப்படியாக நம்ம திருச்சபையிலே குடும்பத்தினர் ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் 5 சதுரடிகள் வாங்குவீர்கள் என்று சொன்னால் இந்த இடம் உடனடியாக வாங்கப்பட்டு விடும். ஆகினாலே தயவு செய்து குறைந்தபட்சம் 4000 ரூபாய்,
அல்லது அதற்கு மேலாக கொடுக்கிறவர்கள் தாராளமாக நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல் முதலாக இங்கே வந்தபொழுது ஒருவரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் 100,000 ரூபாய் இதற்காக கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இன்னொருவர் ஃபோன் எனக்கு தொலைபேசியிலே எனக்கு ஃபோன் செய்தார். அவர் சொன்னார், 10,00,000 ரூபாயை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிறேன் என்று சொன்னார். யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் கொடுத்து இந்த நிலத்தை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும்படியாக உன்னை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நமது திருச்சபையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்கள் நம்முடையது அல்ல, மாறாக அவருக்கே நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகினாலே உற்சாகமாக செயல்படுவோம், ஊக்கத்தோடு நாம் கொடுப்போம். நாம் இந்த இடத்தை வாங்கி முடித்து அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதற்காக நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜபத்திலேயும் தனிப்பட்ட ஜபத்திலேயும் நீங்கள் ஏறெடுக்கும்படியாக நான் உங்களை மிக மிக அன்புடன் மிகவும் தாழ்மையுடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 4 மிக முக்கியமான திருமறை பகுதிகளை ஒன்று சேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1-6 வசனங்கள், சங்கீதம் 148, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 16-28 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு தலைப்பை நமக்கு சிந்திக்கும்படியாய் தருகிறது. அது என்னவென்று சொன்னால், வழிபாடு மக்கள் நம்பிக்கையை கொண்டாடுதல். வர்ஷிப், செலிப்ரேட்டிங் பீப்புள்ஸ் ஃபெய்த். வர்ஷிப், வழிபாட்டை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? வழிபாடு என்பது மக்கள் அனைவரும் ஒன்றாய் கூடி அங்கே ஆண்டவரை துதிப்பதாகும். இந்திய தேசத்தினுடைய தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர், அவர் கூறிய ஒரு சிறிய ஸ்டேட்மெண்ட் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் வேலை செய்கிற பொழுது கடவுள் என்னை கனப்படுத்துகிறார், ஆனால் நான் பாடல் பாடுகின்ற பொழுது கடவுள் என்னை என் மேல் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னார். When I work, God respects me. But when I sing, God loves me abundantly என்று சொல்கிறார். இது தாகூர் அவர்கள் சொன்னது. அர்னால்ட் லுன் என்கின்ற ஒரு மனிதர் சொன்ன வார்த்தை, வழிபாடுகள் உருவாக்கப்படுவதில்லை, லிட்டர்ஜிஸ் ஆர் நாட் மேனுஃபேக்சர்ட் பட் த லிட்டர்ஜிஸ் ஆர் க்ரோயிங் என்று சொன்னார். வழிபாடுகள் அவைகள் மக்களிடையே வளர்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான பழமொழி ஒன்று இருக்கிறது, லத்தீன் பழமொழி. அது என்னவென்று சொன்னால், The prayers travel faster when it's said in unison. எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அது அதிவேகமாக செல்லுகிறது என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, யூத மக்கள் மத்தியிலே 3 வார்த்தைகள் உண்டு. 3 அந்த வார்த்தைகளும் 3 பில்லர்கள், 3 தூண்கள் என்று சொல்வார்கள். 1 தோரா, இன்னொன்று ஹவோதா, 3வதாக கிமிலியஸ் அசாதீம் என்று சொல்வார். தோரா என்று சொன்னால் கற்பித்தல், நமது வழிபாட்டிலே நாம் கற்கிறோம். ஹவாதா என்று சொன்னால் வர்ஷிப், கடவுளை நாம் வழிபடுதல். வழிபாடு அதனுடைய உள் அம்சங்களை கொண்டது. கிமிலியஸ் அசாதீம் என்று சொன்னால் மக்களுக்கு கொடுப்பது, நாம் கற்றுக்கொள்வது, வழிபடுவது, 3வதாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இது 3ம் தான் வழிபாடு என்று சொல்லி த 3 பில்லர்ஸ் ஆஃப் ஜுடாயிசம் என்று சொல்வார். ஆகினாலே இந்த வழிபாடு என்பதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆங்கிலோ சாக்சன் பீரியட், அதாவது ஆங்கிலோ சாக்சன் காலத்திலே வழிபாடு, வர்ஷிப் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், வர்த்ஷிப் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. வர்தினஸ் என்ற வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே
கடவுளை நாம் வழிபடுகின்றது ஒரு பயபக்தியோடு, அது மாத்திரமல்ல உள்ளார்ந்த எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் ஆண்டவரை வழிபட வேண்டும். இதுதான் உண்மையான வழிபாடு. பெரியமானவர்களே, இவ்வளவும் வெளி உலகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டோம். திருமறை என்ன சொல்லுகிறது? திருமறை எதை காட்டுகிறது? சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு திருச்சபைக்கு செல்வோம் என்று சொன்னால், நமது திருச்சபையில் இது எழுதப்படவில்லை, பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 150:6 என்ன சொல்லுகிறது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எது எவைகளெல்லாம் மூச்சு இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தரை துதிப்பதாக. இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் மூச்சு இருக்கிறது என்கின்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஆடுகள், மாடுகள், மனிதர்கள், இயற்கைகள் அனைத்தும் அவைகள் மூச்சை அவைகள் விடுகின்றன. ஆகினாலே எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற எல்லாம், லெட் எவ்ரி திங் தட் ஹாஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறார். 150:6. சங்கீதம் 95:6 என்ன சொல்கிறது? அவர் நம்மை உண்டாக்கிய ஆண்டவராக இருக்கின்றபடினாலே அவருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ரோமருக்கு எழுந்த நிருபம் 12:2 முதல் 2 வசனங்களிலே, நீங்கள் ஆண்டவரை தொழுங்கள், அது சிறப்பானது, ஆனால் உங்களையே நீங்கள் ஜீவ பலியாக ஒப்படைத்து பிஇ டிரான்ஸ்ஃபார்ம், நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மாறுங்கள் என்றும் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இத்துணை வசனங்களும் நாம் ஒன்று கூடி இறைவேண்டல் செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளினுடைய தலைப்பை 3 தலைப்புகளாக நான் பிரித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தலைப்பு என்னவென்று சொன்னால், தூய்மைப்படுத்தும் வழிபாடு. தூய்மைப்படுத்தும் வழிபாடு, இந்த வழிபாடு நம்மை தூய்மைப்படுத்துகிறது. The worship cleansing us. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6:10 நாம் படிப்போம் என்று சொன்னால், ஏசாயா ஒரு காட்சியை காணுகிறார். அந்த காட்சியிலே பரலோகத்தில் இருப்பதை போல காணுகிறார். அங்கே ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவரை சூழ்ந்து கேருபீன்கள் சூழ்ந்திருக்கிறது. அவைகளுக்கு 6 றெக்கைகள் உண்டு. ஒன்று முகத்தை மூட, இன்னொரு 2 றெக்கைகள் கால்களை மூட, மற்ற 2 றெக்கைகளாலே அவைகள் பறந்து செல்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே அவைகள் தூயா 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 என்று சொல்லி ஓயாது பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாமாலையில் 22வது பாடல், இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நமக்கு எத்தனை மகிழ்ச்சி, ஆண்டவரை துதிப்பதிலே எத்தனை ஒரு பயபக்தி வருகிறது என்று பாருங்கள். ஆண்டவரை தூயா தூயா என்று பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய சந்நிதியிலே நான் அவரை பார்த்து விட்டேன் என்று சொல்லி, ஐயோ நான் அழிந்தேன், 5வது வசனம், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா ஒரு காட்சியை காணுகிறார், கடவுளுடைய தூய இடம். 2வது சொல்லுகிறார், நான் தூய்மையற்றவன். இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? நாம் கடவுளை நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க, அல்லது நெருங்கி செல்ல செல்ல, ஆண்டவர் நம்மை, நம் உள்ளந்திரியங்களை அவர் உணர்த்துகிறார். கடவுளை நாம் வழிபட செல்லுகிறோம். கடவுளை வழிபட்ட பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நமது உள்ளத்தை படம் பிடித்து காட்டுவார். ஏசாயாவுக்கு அதுதான் நடந்தது. என்றைக்காவது நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே வந்து அமர்ந்து ஆண்டவரை தொழுது விட்டு பின்பு வெளியே செல்கிற பொழுது நீங்கள் குத்தப்பட்டவர்களாக சென்றிருக்கிறீர்களா? ஐயா, நான் அப்படி ஒரு காலம் சென்றதில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் ஆண்டவரை சரியாக பார்க்கவில்லை என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால், திருமறை சொல்லுகிறது, இருதயத்திலே தூய்மை உள்ளவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையற்றவன் கடவுளை காண முடியாது. நீ கடவுளை காண்பதற்கு முயற்சி செய்கிறாய் என்று சொன்னால் அவர் உன்னை காட்டி விடுவார்.
இதுதான் எசாயாவுக்கு ஏற்பட்ட நிலை. அதுதான் அவர் மேலும் சொல்லுகிறார், தூய்மையற்ற உதடு உடையவன் நான், தூய்மையற்ற உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன் நான். இதற்கு என்ன பொருள்? நமது மொபைல் ஃபோன்களுக்கு இரண்டு மிக்க முக்கியமான தன்மைகள் உண்டு. ஒன்று ரிசீவர், இன்னொன்று டிரான்ஸ்மிட்டர். அலைவரிசைகளை உள் வாங்கவும் அலைவரிசைகளை வெளியே அனுப்பவும் இரண்டு சாதனங்கள் உண்டு, இரண்டு அலைகள் உண்டு. அதை போலத்தான் இந்த மனிதனுக்கு இருக்கின்ற இருதயமானது அல்லது சிந்தனையானது, முதலாவது அவைகள் தீமைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. அதை வெளியில் எப்படி கொண்டு செல்லும் என்று சொன்னால், தன் உதட்டினால் அது கொண்டு செல்கிறது. பிரியமானவர்களே, நமது இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும் என்று திருமறையின் வார்த்தைகள் இருக்கிறது. இருதயம் சுத்தமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வார்த்தையும் சுத்தமாக இருக்கும். இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். அதனால் தான் எசாயா சொல்லுகிறார், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன். இதற்கு என்ன அர்த்தம்? அசுத்த இருதயம் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்கிறேன் என்று தானே அர்த்தம். இன்றைக்கு நம்மை ஆய்ந்து பார்ப்போம், நாம் அசுத்த இருதயம் உள்ள மக்களா அல்லது தூய்மை உள்ள மக்களா? அசுத்த இருதயம் உள்ள மக்கள் நாம் என்று ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எசாயாவை போலவே ஆண்டவர் அதற்கு ஒரு ரெமெடியை வைத்திருக்கிறார், ஆண்டவர் அதற்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். என்ன தீர்வு என்று சொன்னால், இதோ வானத்திலிருந்து ஒரு நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து 6வது வசனத்திலே கையில் எடுத்து அதை நோக்கி, என்னை நோக்கி பறந்து வந்தது, என் வாயை தொட்டு, இந்த நெருப்பு பொறி உன் உதட்டை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டவர், வழிபாட்டில் தூய்மை. இன்றைக்கு வழிபாடுகள் எப்படி நடக்கிறது? ஐயா, நாங்கள் வழிபாட்டுக்கு வர முடியவில்லை, வீடுகளில் தான் தங்கியிருக்கிறோம். அது சரி, ஆனால் இந்த வழிபாட்டிலே உன் இருதயம் தூய்மையாக இருக்கிறதா? அல்லது நீ ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி படித்து கொண்டிருக்கிறாயே திருமறை, அது உன்னுடைய வாழ்க்கையை விளக்குகிறதா கண்ணாடியை போல? இல்லை என்று சொன்னால், நீ நுனிப்புள் மேய்கின்றதை போலதான் நாம் திருமறையை படித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தம். ஆகினாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிறார் வழிபாட்டின் வழியாக. இரண்டாவதாக, தடைகளை அகற்றுகின்ற ஆண்டவர். எப்படிப்பட்ட தடைகள் அகற்றுகிறார்? யோவான் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 16-28 வசனங்கள் வரை இன்றைக்கு இருக்கின்ற பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். யோவான் 4:16-28 வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் மற்ற 3 நற்செய்தி நூல்களிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களையும் சினாப்டிக்ஸ் என்று சொல்வார்கள். சின் என்று சொன்னால் ஒன்று அல்லது ஒரே, ஆப்டிக் என்று சொன்னால் பார்வை, ஒரே பார்வையில் பார்க்கப்பட்டது மத்தேயு, மார்க்கு, லூகா. ஆனால் யோவான் சற்று வித்தியாசமான நோக்கோடு அவர் எழுதுகிறார். கிரேக்கர்களுக்கு எழுதுகிறார் யோவான் ஆக்கியோன். அதனால் தான் தொடங்குகின்ற பொழுது அழகாக தொடங்குகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி வார்த்தையை குறித்து சொல்கிறார். லொகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த யோவான் நற்செய்தி நூலில் அநேக சிறப்பு தன்மைகள் உண்டு. யோவான் நற்செய்தி நூலிலே அநேக டயலாக்ஸ், உரையாடல்களை நாம் காணலாம். யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் நிக்கோதேமிடத்தில் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அவர் மரியாளிடத்தில் பேசுகிறார். 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய உரையாடல், டயலாக் பிட்வீன் சமாரிட்டன் உமன் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 5 மண்டபத்தில் இருக்கின்ற ஒரு மகனோடு அவர் பேசுகிறார். இப்படி நிறைய உரையாடல்களை நாம் பார்த்து கொண்டே வரலாம். அது மாத்திரமல்ல, யோவான் நற்செய்தி நூலிலே நிறைய காரியங்கள் மற்ற நூல்களில் சொல்லப்படாத நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அதில் ஒன்று சமாரியாவின் பார்த்த ஒரு பெண்ணிடத்திலே ஆண்டவர் பேசுகிற நிகழ்ச்சி, மற்ற எங்கேயுமே காணப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த சமாரியாவை குறித்து நாம் சில வரலாறுகளை அறிந்தால் ஒழிய இதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது.
சில நாட்களுக்கு முன்பாக ஒருவர் மாரடைப்பால் இறந்து போனார். ஒரு மாதம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது அந்த மருத்துவமனைக்கு எதிராக என்னுடைய இல்லம் இருந்ததுனாலே, பாசனேஜ் இருந்ததுனாலே அந்த வாலிபன் ஓடி வந்து, ஐயா தயவு செய்து உதவி செய்யுங்கள், நான் உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும், என் அம்மா என்னுடைய ஃபோனை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார். அவருடைய வீட்டிற்கு நான் என்னுடைய மோட்டார் சைக்கிளை நான் அழைத்து சென்றேன். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவருடைய வீட்டிற்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும். ஆனால் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருப்பதனாலே, பல இடங்களிலே தடைகள் வைத்திருப்பதனாலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அநேக மக்கள் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே சில இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இவருடைய வீட்டிற்கு, அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய வீட்டுக்கு செல்வதற்கு 1 கிலோமீட்டர் தான் ஆக வேண்டும். ஆனால் நான் 16 கிலோமீட்டர்கள் சுற்றி திரிந்து அவருடைய வீட்டுக்கு சென்றடைந்தேன். 16 கிலோமீட்டர்கள், 1 கிலோமீட்டர் எங்கே இருக்கிறது, 16 கிலோமீட்டர் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். பாலஸ்தீனா தேசத்தை நாம் அளப்போம் என்று சொன்னால், வடக்கு புறத்திலே யூதேயா, தென்பகுதியிலே கலிலேயா. ஒருவர் வடக்கிலிருந்து தென்பகுதி செல்ல வேண்டும் என்று சொன்னால் 120 மைல்கள், 3 நாட்கள் ஆகும். 3 நாட்கள் எப்படி ஆகும் என்று சொன்னால், இடையில் இருக்கின்ற சமாரியா வழியாக சென்றால், குறுக்கு வழியாக சென்றால் அவர்கள் உடனடியாக கலிலேயாவுக்கு சென்று விடலாம். ஆனால் கலிலேயாவுக்கு செல்வதற்கு சமாரியா உள்ளே நுழைய யூதர்கள் அனுமதிப்பதில்லை, யூதர்கள் செல்வதும் இல்லை. மாறாக அவர்கள் சமாரியாவை விட்டு வெகு தூரத்திற்கு அவர்கள் சென்று வருவார்கள். இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 2 ராஜாக்களுடைய புத்தகம் 17 அதிகாரத்தை முழுமையாக படித்தால் நமக்கு நன்றாக தெரியும். எருசலேமில் இருக்கின்ற தேவாலயத்தில் வழிபடாமல் சமாரியாவை தலைமையாக கொண்டு சமாரியாவின் ஒரு மலையை 80 கிலோ வெள்ளிக்கு வாங்கி அங்கேயே ஆண்டவரை வழிபடுவதற்கு ஒரு முயற்சி செய்யப்பட்டதை நாம் அங்கே காணுகிறோம். அது மாத்திரமல்ல, அசீரியாவினுடைய படையெடுப்பின் காரணத்தினாலே இந்த சமாரியாவிலே அநேக மக்கள் வெளியிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். அவர்களோடு இந்த யூதர்கள் கலந்தபடியினாலே அவர்கள் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். யூதர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டளை, மற்றவரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லிதான். ஆனால் இந்த சமாரியாவில் வாழ்ந்தவர்கள் மற்ற இனத்தாரோடு சேர்ந்து வாழ்ந்து அவருடைய பழக்கங்களை கொண்டதினாலே, அவர்களை திருமணம் செய்து கொண்டதினாலே, பெண் கொண்டும் பெண் எடுத்ததினாலே அவர்கள் தீட்டுடையவர்களாக கருதப்பட்டார்கள். யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். ஒருவேளை புற இன மாந்தர்கள், புறஜாதி மக்களை கூட யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் சமாரியர்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உண்மையை நாம் திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் எதுவரைக்கும் இந்த பகைமையை நாம் பாராட்ட முடியும்? மக்களை எத்தனை முறைதான் நாம் பிரித்து அவர்களுக்கென்று தனித்தனியாக வழிபாடை நடத்த முடியும்? ஒருவர் யாவேவை வணங்குகிறவர் எருசலேமில் வழிபடுகிறார், மற்றொருவர் சமாரியாவில் இருக்கின்ற ஒரு மலையிலே வழிபடுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு வந்தார். முதலாவது அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள்தான். யூதர்களின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் நற்செய்தி பரவ வேண்டும், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக சமாரியா சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு முக்கியமான செயல்பாடு, அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியமான பங்கு. இயேசு அந்நாட்களிலே 4வது அதிகாரத்திலே சமாரியாவை தேர்ந்தெடுத்து அதற்குள்ளாக நுழைகிறார். அப்பொழுது ஒரு பெண்மணியை அவர் காணுகிறார். பெண்மணியை ஒரு ஆண்மகன் அல்லது யூதன் பொது இடங்களிலே சந்திக்க மாட்டார். தனது மனைவியாக இருந்தால் கூட பொது இடத்திலே தன் மனைவியோடு பேச மாட்டார். தன்னுடைய மகளாக இருந்தால் கூட பொது இடத்திலே பெண்மணியத்திலே ஒரு யூதன் பேச மாட்டான்.
ஆனால் குருவாய் இருக்கின்ற அல்லது ரபூனியாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியை யாரும் இல்லாத நேரத்திலே அவர் சந்திக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு ஏன் சமாரியாவுக்கு செல்ல வேண்டும்? ஏனென்று சொன்னால், இயேசு ஒரு பெண்ணை அவர் பார்த்து அந்த பெண்ணிற்கு ஜீவ தண்ணீர் அல்லது நற்செய்தியை கொடுப்பதற்காக அவர் சென்றார். ஆண்டவர் ஒருவரையும் அவர் தள்ளுவதில்லை, ஒருவர்தானே என்று சொல்வதில்லை என்று சொல்லி தள்ளுவதில்லை. அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு தேவை, ஒரு ஆத்துமாதானே என்று சொல்லி விடுவதில்லை. 100 ஆடுகளிலே 99 இருந்தது, ஆனால் ஒன்று காணாமல் போனபோது அதை தேடி சென்ற ஆண்டவர், இதோ சமாரியாவில் ஒரு பெண் தானே என்று சொல்லி யோசிக்காமல் அவருக்காகவே சென்று அங்கே அந்த பெண்மணிக்கு நற்செய்தியை உரைக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று எண்ணி பாருங்கள். இன்றைக்கு காணொலியின் வழியாக வீடுகளிலே கண்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்துமா ஆண்டவருக்கு தேவை, அது மிக முக்கியமானது. நீங்கள் கடவுளுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் என்பதை இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. இயேசு அந்த பெண்மணியை சந்திக்கின்றார், அவருடைய வாழ்வை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இந்த வழிபாடு என்பது தடைகளை அகற்றுகின்ற வழிபாடு. ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் இருக்கின்ற, சமாரிய மக்களுக்கும் யூத மக்களுக்கும் இருக்கின்ற தடையை முதலாவது அகற்றுகிறார். He breaks the barriers between the Jewish people and the Samaritan people. இரண்டாவதாக, அவர் ஆண் பெண் உறவுகளிலே ஒரு பெண்மணியோடு பேசுகிறார். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் பெண்கள் சாட்சியை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, பெண்களை சபையிலே நிறுத்தவும் மாட்டார்கள். அவர்கள் இரண்டாம் படைப்பாக கருதப்பட்டார்கள். ஆதாம் முதலாவது படைக்கப்பட்டார், இரண்டாவது ஏவாள் படைக்கப்பட்டார். ஆகினாலே ஆணுக்கு பெண் சமமானவள் இல்லை என்கின்ற சூழ்நிலையிலே இந்த பெண்மணி தைரியமாக இயேசுவிடத்திலே உரைக்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவள் இதுவரை அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தண்ணீர் திரும்பமாக நீ குடிப்பதற்கு தேவைப்படும், அல்லது குடிக்க தோணும், உனக்கு தேவைப்படும். ஆனால் நான் கொடுக்கின்ற ஜீவ தண்ணீரானது அவை உன் வாழ்விற்கு கடைசி வரை அது நிலை நின்று உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 தாகமாக இருப்பவருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12:13 மகிழ்ச்சியின் நீரூற்று உங்களுக்கு நான் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 42:1, எசாயா 43:3, எசாயா 55:1, எரேமியா 2:13, எசேக்கியல் 47:12 சகரியா 13:1-14:8, இத்தனை வசனங்களும் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் தருகின்ற தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்குள்ளே ஓட செய்வேன் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, தடையை அகற்றது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரை தொழுகின்ற காலம் எங்கும் வரும், எல்லா இடத்திலேயும் ஆண்டவரை தொழுகின்ற காலம் வரும் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்திலே ஆண்டவரை நாம் திருச்சபையில் மட்டுமே வழிபட்டு கொண்டிருந்தோம், ஆனால் இப்பொழுது எங்கும் தொழுகின்ற இடம் காலம் வருகின்றது. முஸ்லிம் சகோதரர்கள் எங்கேயாவது சென்று கொண்டே இருப்பார், திடீரென்று தங்கள் பைகளில் இருந்து ஒரு துண்டை எடுத்து விரித்து அங்கேயே ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். அது ஓடுகின்ற தொடர் வண்டியாக இருந்தாலும் சரி, ரயில் பெட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கின்ற இடம் தெருவாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஆண்டவரை வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவரை தொழுகின்ற காலம் எங்கும் வரும், இந்த இடத்தில்தான் அந்த இடத்தில்தான் என்று அல்ல, பாகுபாடு அல்ல, மாறாக எல்லா இடத்திலும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். தடைகளை அகற்றுகின்றார் ஆண்டவர், தடைகளை அகற்றுகின்ற இது வழிபாடு. மூன்றாவதாக, தன் நிலையை உணர செய்கிற வழிபாடு. முதலாவது நான் இடத்திலே பகிர்ந்து கொண்டேன், தூய்மைப்படுத்தும் வழிபாடு.
தடைகளை அகற்றுகின்ற வழிபாடு, மூன்றாவதாக தன் நிலையை உணர்த்துகின்ற வழிபாடு. தன் நிலையை ஆண்டவர் இந்த வழிபாட்டின் வழியாக உணர்த்துகின்றார். 29வது சங்கீதம் 2வது வசனத்திலே தூய அலங்காரத்துடன், பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரை தொழுது கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்போது எல்லாரும் ஓடி சென்று ஆலயத்தை நன்றாக தூய்மைப்படுத்தி டெக்கரேஷன் எல்லாம் செய்து உள்ளே போய் உட்கார்ந்து வழிபட வேண்டும். ஆலயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளிருந்தது ஆலயத்தினுடைய கட்டடத்தை ஒப்பனை செய்வதல்ல, டெக்கரேஷன் செய்வதல்ல, மாறாக உன்னை நீ ஒப்பனை செய்து கொள். பரிசுத்த அலங்காரத்துடன், எப்படிப்பட்ட அலங்காரம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, கிருபை, நற்குணம், இவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு மேலாக அலங்கரித்து அதற்கு பின்பதாக நீ செல்வாய் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வழிபாடு. இல்லை என்று சொன்னால் நமது வழிபாடு ஒரு மேலோட்டமான வழிபாடாக மாறிவிடும், ஒரு பார்வைக்கான வழிபாடாக மாறிவிடும். பரிசுத்த அலங்காரத்துடனே என்று சொன்னவுடனே நாம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையாக தூய்மைப்படுத்த வேண்டியது, அலங்காரப்படுத்துவது உன் இருதயத்தை தான், உன்னுடைய உடலை அல்ல, உன் இருதயத்தை, உள்ளந்திரியங்களை நீ தூய்மைப்படுத்து என்று அர்த்தம். சில வேளைகளில் ரொம்ப அதிகமாக சென்று ஆலயத்தையே வழிபடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். நீங்கள் தெருவிலே செல்வீர்கள் என்று சொன்னால் நிறைய பேர் பைக் ஓட்டிக்கொண்டே இருப்பார். திடீர் என்று ஆலயத்தை பார்த்து விட்டால் இப்படி செய்வார், ஒரு கையை விட்டுவிட்டு, சில நேரங்களில் இரண்டு கையையும் விட்டுவிட்டு கூட இப்படி பண்ணுவதை நான் பார்த்துருக்கேன். ஹவ் பேத்தட்டிக் இட் இஸ். ஆலயம் என்பது வழிபாட்டு மனையை தவிர வழிபடு மனை அல்ல. வழிபாட்டு மனை என்பதற்கும் வழிபடு மனை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வழிபாட்டு மனை என்று சொன்னால் அந்த இடமானது வழிபடுவதற்கான ஒரு இடம் என்று அர்த்தம். இப்பொழுது நாம் இருக்கின்றோம், இது கட்டடம், இது வழிபாட்டு மனை. வழிபடு மனை என்று சொன்னால் அந்த மனையே நாம் விழுந்து வணங்குவது. பெரிய பெரிய கோயில்கள், இந்து கோயில்களுக்கு முன்பாக பக்தர்கள் இறங்குகிற பொழுது அந்த காரை விட்டு இறங்கின உடனே அப்படி நேராக தெருவிலே விழுந்து விடுவார்கள், அந்த கோயிலை வணங்குவார்கள். அதுதான் வழிபடு மனை. பெரியமானவர்களே, வழிபாட்டு மனை அல்ல, வழிபடு மனை அல்ல, மாறாக வழிபாட்டு மனையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மேலும் பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம், யூ ஆர் டெம்பிள் ஆஃப் காட். ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து விட்டு ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுவிட்டு திரும்பி செல்வதல்ல, மாறாக நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று சொல்கிறார். இன்னும் அதிகமாக சிந்திப்போம் என்று சொன்னால் உங்கள் வாழ்வே வழிபாடாக மாற வேண்டும். எப்படி மாற முடியும்? நமது வாழ்வே வழிபாடாக மாற வேண்டும். எப்பொழுதும் துதித்தல், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல், எப்பொழுதும் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருத்தல், எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தல், இதுதான் வழிபாடு. நமது வாழ்வே வழிபாடாக மாற வேண்டும். ஆகினாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கேட்பது, ஆண்டவரை நீ தேடி செல்லுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவரை நீ உன்னை தேடிக்கொள்ளலாம். ஆண்டவர் உன் நிலையை உணர்த்துகின்றார், உன் நிலையை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆகினாலே இந்த வழிபாட்டை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலே இதோ மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுதல் வழிபாடு. இன்றைக்கு இந்த வழிபாடு நம்மை தூய்மைப்படுத்துகிறது, இந்த வழிபாடு நம்மை தடைகளை அகற்றுகிறது, நம் இடையே இருக்கின்ற தடைகளை அகற்றுகிறது. மூன்றாவதாக இந்த வழிபாடு நம்மை காட்டுகிறது, தன்னை அறிகின்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இன்றைக்கு வழிபாடுகள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒருவர் வெளியே செல்கிற பொழுது தன்னை முழுவதுமாக அறிந்து ஒப்பு கொடுத்து செல்கிறாரா, அல்லது பெருமிதத்தோடு செல்கிறாரா? வழிபாடு என்பது இப்பொழுது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. வழிபாடுகள் என்பது இப்பொழுது ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது, வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. உண்மைதானே? நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். வழிபாடு என்பது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? நமது இருப்பு நிலையும்
நமது அதிகாரத்தையும் நமது பலத்தையும் நமது பணத்தையும் காட்டுகின்ற இடமாக சில நேரங்களில் மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய தன் கைகள் நாளின் நெருப்புகளை கொண்டு வந்து நமது இருதயத்தையும் நமது உதடுகளையும் அவர் தூய்மைப்படுத்தி செல்கிறார். ஒரு பொருளுள்ள வகையிலே ஆண்டவரை தொழ இந்த தலைப்புகள் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது. கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். தூய் ஆவியானவர் தாமே உங்களை இந்த இறை செய்தியை புரிந்து கொள்ள உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பெரியமானவர்கள், நான் ஏற்கனவே அறிவித்தபடி நமது இடம் திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற இடத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிந்தவரை நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை நீங்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு அந்த இடத்தை நாம் விரிவுபடுத்த அதிகம் இடம் தேவைப்படுகிறது. ஆகினாலே உடனடியாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஆகஸ்ட் மாதம் கடைசி தேதிக்குள்ளாக நாம் இந்த இடத்தை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக இருக்கின்றோம். ஆகினாலே இதற்காக ஜபம் செய்யுங்கள். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாய் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவருக்காய் கொடுங்கள். கடவுளுக்காக கொடுத்தவர்கள் ஒரு நாளும் ஒரு காரும் ஏழையாய் போனதில்லை. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். ஒரு உங்கள் பெயரிலே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆவது நீங்கள் உங்களுடைய அந்த இடத்தை வாங்க வேண்டும். இருப்பவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை இம்மட்டுமாக வாழ வைத்திருக்கிறார். இந்த மட்டுமாக ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிச்சை தந்திருக்கின்றார். அவருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே உதாரத்துவமாய் கொடுங்கள், ஊக்கத்தோடு கொடுங்கள், உண்மையாக கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தலையிலே தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, உமது வழிபாட்டின் வழியாக நீர் எங்களை தூய்மைப்படுத்துகிறீர், விடுதலையாக்குகிறீர், தடைகளை அகற்றுகிறீர். அநேக தடைகள் உண்டு சுவாமி. நாங்கள் சுயநலவாதிகளாக வாழுகின்றோம். எங்களுடைய தடைகளை நீர் அகற்றுகின்ற ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்த ஆண்டவரே, நீர் எங்களை எங்களுடைய இருதயத்தை ஆய்ந்து பார்த்து எங்கள் நிலையை நீ உயர்த்துகிறீர் சுவாமி. தன் நிலையை உணர செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் எங்களை நாங்கள் தன்னிலை உணராதவர்களாக நாங்கள் செல்லுகிறோம். பொருளற்ற ஒரு வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம். நீர் தாம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபல ஒரே பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபதத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தொழுந்து எழுந்தறினார். பரமடத்துக்கு ஏறி சர்வல பிதாமாகி தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். நாம் ஏற்கனவே நாம் அறிந்த வண்ணமாக நம்ம திருச்சபை சில நாட்களாக சில மாதங்களாக நாம் வழிபட முடியாமல் இருக்கிற சூழ்நிலை, இந்த காரணத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, தமிழ்நாடு அரசு திரும்பவுமாக ஆலயங்களை திறக்கலாம் என்கின்ற அறிவிப்பை கொடுக்கும் வரை திருச்சபை தொடர்ந்து நடைபெறாது என்பதை, வழிபாடு நடைபெறாது என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக ஆயர் நமக்கு அறிவித்த வண்ணமாக நமக்கு அருகாமையில் இருக்கின்ற நமது ஆலயத்திற்கு பின்புறமாக இருக்கின்ற 4800 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை வாங்குவதற்கு நாம் அதிக முயற்சியை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் இதற்காக நீங்கள் இறைவேண்டல் செய்யும்படியாக, உங்கள் குடும்ப ஜபங்களிலே ஏறெடுக்கும்படியாக, ஜபம் செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சதுர அடி 9000 ரூபாய், குறைந்தபட்சம் 5 பேருக்காவது, அதாவது 5 பேருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 45000 ரூபாயையாவது ஒரு குடும்பத்தினர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது 45000 என்பது குறைந்தபட்சமாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆனாலும்
பலர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, உங்களால் எவ்வளவு இயன்ற அளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் கொடுத்து உடனடியாக நாம் இந்த இடத்தை வாங்க கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகினாலே முழு மூச்சோடு செயல்பட்டு இதற்காக இறைவேண்டல் செய்து பரிசுத்தாவினர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தூண்டுதலின் வழியாக நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்க நாங்கள் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுறவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, தங்கள் ஜென்ம நாட்களை காணுகின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இது நாள் வரை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த எங்கள் ஆண்டவர், இனிமேலும் வருகின்ற நாட்களிலே பிறந்த நாளை காணுகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருஷங்களை நீர் நன்மையினால் முடிசூடுகிறீர் என்கின்ற திருமறை பகுதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். திருப்பாடல்கள் சங்கீதம் 103:5 சொல்கிற வண்ணமாக, கர்த்தர் உங்களை நலன்களால் நிரப்புவார் என்கின்ற வசனத்திற்கு ஏற்பவே இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். திருமண வாழ்வையிலே மகிழ்ச்சியை கண்டு இம்மட்டுமாக நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். 128 சங்கீதம் சொல்லுகிற அனைத்து வசனங்களும் ஆசீர்வாதம் இவர்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் பொருந்தத்தக்கதாக நீர் வழிநடத்த வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் பிறந்த நாளை காணுகிறவர்களையும் திருமண நாளை காணுகின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். திருமண அறிவிப்பை நாம் படிக்க கேட்போம். நமது திருச்சபையை சார்ந்து திரு கோயில்ராஜ், திருமதி கே கிரேஸ்லெட் என்பவர்களின் மகன் செல்வன் ஜிம் எலியாட் ஆண்ட்ரூ என்பவருக்கும், தூய தோமா ஆலயம் சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தை சார்ந்த காலம் சென்ற திரு ஜோஃப்ரி சாமுவேல், திருமதி ஜிஜி சாமுவேல் என்பவருடைய மகள் இவாஞ்சலின் சாமுவேல் என்பவருக்கும் திருமணம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ அல்லது காரணமோ யாருக்கே திருமயனால் அதை திருச்சபையாயிருக்கு நீங்கள் எழுத்து வழியை தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிவிப்பு. தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரே, திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை விருத்தி அடைய செய்கின்ற பரமபிதாவே, இப்பொழுதும் உமது திருப்பெயர்னாலே இணைக்கப்பட போகின்ற அருமையான ஜிம் அவர்களுக்கையும் இவாஞ்சலியையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொள்ளவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை அவர்கள் சிந்திக்கவும் இரு குடும்பங்களும் இணைகின்ற வேளையிலே அவர்களுக்குள்ளே அன்பையும் அவர்களுக்குள்ளே கிருபையினை தந்தரல வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். காணாவூரிலே தமது பிரசன்னத்தினால் திருமணத்தை ஆசீர்வதித்த கடவுள் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த குடும்பத்திலே உமது சமாதானத்தை அருள வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து மீண்டுமாக கீர்த்தனையிலே 6வது பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
நாம் ஜபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்துக்கு எங்களுக்கு பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று லுப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து அச்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவைகளே, ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உமது படிவடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்து கொள்ளாதேயும். தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கம் இருந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாய் நீர் எங்களை ஆட்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இறை மக்களினுடைய விசுவாசத்தை கொண்டாடுதல், அதுவே சிறந்த வழிபாடு என்கின்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வழிபாடு என்பது எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்படைத்து வழிபடுவது. உண்மையான வழிபாடு என்றால் என்ன? ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வழிபாடு என்பதை எதை குறிக்கிறீர் என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது ஆலயத்திலே கூடி வழிபட முடியவில்லை என்று சொன்னாலும், வீடுகளிலே நாங்கள் தங்கியிருக்கின்றோம். ஆண்டவரே, வீடுகளில் தங்கியிருந்து உமை நாங்கள் ஆவியிலே ஒருமைப்பட்டு நாங்கள் உமை வணங்குகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் கூட சிலர் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர், அவளை சுகப்படுத்த வேண்டுமாய் இம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலேயும் எங்களுடைய திருச்சபை மக்கள் வீடுகளிலே தங்கியிருக்கின்ற வேளையிலே இவர்களையும் இந்த தொற்று நோய் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே, எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை பாதுகாக்க வேண்டுமா இம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதும் உள்ளே வருகின்ற பொழுதும் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்கின்ற ஞானத்தையும் அறிவையும் நீ தந்தருளும் சுவாமி. எங்களுடைய திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கின்ற இடத்தை வாங்க வேண்டும் என்கின்ற முயற்சியை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் உமது அடியாருடைய இருதயத்தை நீர் ஏவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, இதோ இறை மக்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மனக்கண்ணினால் இந்த இடத்தை காணட்டும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் கொடுக்கின்ற எண்ணத்தையும் நீ தந்தருளுவீர். அதற்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. இந்த வழிபாடு முழுவதுமாக தொடக்கம் முதல் நிறைவேறும் பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வழிநடத்தி பாதுகாத்திலும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் அனுமதி கொடுக்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவியின் கூட்டுறவு என்றும் இன்று சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 25வது பாமாலையை பாடுவோம். கர்த்தாவே, இப்போ உம்மை தொழுதோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். Thank you.
நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமுடைய பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடையே புறப்பட்டு செல்வோம்.